Hello, welcome to Tiny Works channel. இன்னைக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இது நீங்க வந்து வீட்டில் மீதி இருக்க வெட்டு துணியில உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணது போக மீதி இருக்க துணியில கூட இதை நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடியே இது மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நவராத்திரிக்கு வரவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்ஸ் வேலை முடிஞ்சதுங்க வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைட் பார்த்தாலும் ட்ரையாங்கிளர் சமோசா மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி நிறைய இந்த மாதிரி ஜரிகை வச்ச வேஸ்ட் கிளாத்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இப்போயே நிறைய ஒரு 20-30 அந்த மாதிரி நீங்கள் வந்து பிட்டு கிளாத்லாம் நீங்கள் காட்டனில் கூட செய்யலாம். செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நவராத்திரிக்கு கிஃப்ட் கொடுக்க ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு காஸ்ட் வந்து இந்த ஜிப் காஸ்ட்டு மட்டும்தான் ஆகும். மீதி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்க பிட்டு துணி தான் மேட்சாக கொடுக்கணும்னு கூட இல்லை, வேறு வேறு கலருக்கும் கொடுத்துக்கலாம். ஜிப்போ வேறு வேறு கலரும் கான்ட்ராஸ்டாக கொடுத்தாலும் இப்போ அதுதான் ஃபேஷன். ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஒர்க்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா நிறைவாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன். இது என்னோட கிராஃப்ட் கிளாஸ் 11. நான் நெக்ஸ்ட் 12th கிளாஸில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.